வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனெல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருக்கிற டவுட் வந்து ரேணுகுண்டாவில் திருமலை தர்ஷனம் டிக்கெட் கிடைக்குமா, அதாவது ரேணுகுண்டாவில் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ரேணுகுண்டாலெல்லாம் தர்ஷனம் டிக்கெட்டுன்றது இஷ்யூ பண்ணுறது கிடையாது. திருப்பதியில் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு கோவிந்தராஜா சுவாமி சோல்ட்ரீஸ், ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், திருப்பதி மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற ஸ்ரீநிவாசம், இது மூணு இடத்துல தான் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணுறாங்க. திவ்ய தர்ஷனம் டோக்கன் நடந்து போகிற பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணுற டோக்கன் தான் திவ்ய தர்ஷனம் டோக்கன். அலிப்பிரி பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு, அலிப்பிரி ஏரியாலேயே பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஆந்திவே ஸ்ரீவாரி மெட்டு ஸ்டெப்ஸ்லேயே 1240 ஸ்டெப் ஏரியாவில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ரேணுகுண்டாலெல்லாம் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. அதே போல் திருமலை மேல் திருப்பதிலையும் எந்த டோக்கனை இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்தது வந்து எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனம் அது எங்கே போய் க்யூ லைன் ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. திருமலையில் வந்து எந்த டோக்கன் இல்லாமல் ஜாயின் பண்ணுற லொக்கேஷனு பார்த்தோம்னா கிருஷ்ண தேஜா சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள்ன்றது பார்த்தோம்னா நம்ம எஸ்வி மியூசியம் இருக்குல்ல, அந்த மியூசியம் எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் அந்த ஏரியாவில் வரும். ஓகேங்களா? அந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள்ன்றது அங்கே போய் ஜாயின் பண்ணணும் எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம திருமலையில் மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவிலலாம் நம்ம ஃப்ரீ பஸ் இருக்குல்ல, நீங்கள் அந்த ஃப்ரீ பஸ் ஏறிட்டிங்கன்னா நேராக எந்த டோக்கன் இல்லாமல் சர்வதர்ஷனத்துக்கு அவங்கள எப்படியும் அங்கே கூப்பிடுவாங்க. அதாவது தர்ஷனத்துக்கு ஆதார் தர்ஷனம், சர்வதர்ஷனம் போகிற பக்தர்கள்லாம் பஸ் ஏறுங்கன்ற மாதிரி அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் ஃப்ரீ பஸ் ஏறிட்டிங்கன்னா நேராக அவங்க போய் விட்டுருவாங்க. ஓகேங்களா? அது வந்து கிருஷ்ண தேஜா சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் தான் எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனத்துக்கு க்யூ லைன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஜென்ரலாக நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு திருமலையில் அதே போல் திவ்ய தர்ஷனம் டோக்கன் இவங்க ரெண்டும் எங்கே போய் ஜாயின் பண்ணணும், செப்பரேட் செப்பரேட்டாக எப்படி கண்டுக்கிறதுன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் திவ்ய தர்ஷனம் இது ரெண்டுத்துக்கும் ஒரே க்யூ லைன் தான், செப்பரேட் க்யூ லைனெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரே க்யூ லைனில் தான் போகணும். சுவாமி தர்ஷனத்துக்கு ஆகிற டைம் கூட ஒரே டைம் தான் ஆகும். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி ஒரு 3-5 மணி நேரம், 3-5 hours சுவாமி தர்ஷனம் முடிச்சிடலாம், டோக்கன் கையில் இருந்ததுன்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து நாங்கள் 4 சுவாமி தர்ஷனத்துக்கு வரலான்னு இருக்கோம், அதில் 2 வந்து பசங்க, ஸோ 4 வந்து க்யூ லைனில் நிற்கணுமா எப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆஸ் பர் டிடிடி ரூல் பிலோ 12 இயர்ஸ் 12 இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அலௌடுன்றது. ஜென்ரலாக ஆன்லைனில் தர்ஷனம் டிக்கெட் வாங்குற அப்படினாலும் சரி, சர்வதர்ஷனம் திவ்ய தர்ஷனம் டோக்கன் ஆனதாலும் சரி, 12 இருக்கிறவங்களுக்கு தேவை கிடையாது. அதுக்காக ஒரு ஏஜ் ப்ரூஃப், பசங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, ஏஜ் ப்ரூஃப்க்கு பிலோ 12 மாதிரி. ஜென்ரலாக சர்வதர்ஷனம் திவ்ய தர்ஷனம் டோக்கன் வாங்குகிற பக்தர்கள் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு 5 போகிறோம் அனுப்பிச்சுக்கோங்க, 5 க்யூ லைனில் மஸ்ட்டாக நிற்கணும், அவங்கவுங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் லைனில் நிற்கணும். ஒரு 5 போனோமுன்னா அந்த 5 ஒருத்தர் போய்ட்டு மிச்சம் 4 போய் டோக்கன்லாம் வாங்க முடியாது. அதாவது அவங்கவுங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் மஸ்ட்டாக லைனில் நிற்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்குற டோக்கன் ஸ்டேட்டஸ்ன்றது நம்மளுக்கு லைவில் எப்படினா தெரியுமா, டிடிடி அதாவது ஆன்லைனில் அப்டேட் கொடுக்குறாங்களான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. போல் சர்வதர்ஷனம் திவ்ய தர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது டிடிடி. அதில் வந்து டெய்லி சம் சேஞ்சஸ்ன்றது, டெய்லி ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணிகிட்டே வராங்க நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் இஷ்யூவில், அந்த டைமிங்ஸில். அதனால் லைவ்ன்றது அவங்க கொடுக்கறது கிடையாது. நம்ம அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்கள் மேக்ஸிமம், நான் முதல்லேருந்து சொல்கிறது வந்து மேக்ஸிமம், அது வீக் டே ஆனாலும் சரி வீக் எண்ட் ஆனாலும் சரி காலையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அர்லி மார்னிங் வந்துட்டோம்னா டோக்கன்ன்றது வாங்கிடலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி ஒரு பேசிக்
இஷ்யூ டைம்னு பார்த்தோம்னா ஒரு காலையில் ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நடுவில், ஒரு பேசிக்காக ஒரு 3 மணி கூட நினச்சிக்கோங்க, காலையில் 2லேருந்து 3 மணி நடுவில் டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 10,000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா, காலையில் வந்துட்டோம்னா டோக்கன்ன்றது வாங்கிடலாம். மேக்ஸிமம் எனக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி சர்வதர்ஷனம் திவ்ய தர்ஷனம் டோக்கன் ஸ்டேட்டஸ்ன்றது நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். ஓகேங்களா, எவ்வளோ டோக்கன்ஸ் இஷ்யூ இருக்குது, இஷ்யூ அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, முடிஞ்சு போச்சா, இன்றைக்கி க்ரௌட் எப்படி இருக்குதுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் மேக்ஸிமம் எனக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்ருக்கேன். யாராவது நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலியான்ற குரூப். ஓகேங்களா, இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.